ஹலோ கிளாஸஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நவீன். இன்றைக்கி நம்ம கிளாஸ் அக்கௌண்ட்ஸை என்ன பார்க்க போகிறோம்னா, டிராகன் சீஃப் இருக்குல்ல, இந்த டிராகன் சீஃபை எப்படி ஈஸியாக த்ரீ ஸ்டார் போடுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம அட்டாக் பண்ண போகிற டிராகன் சீஃபோட மேக்ஸ் பேஸ் இந்த பேஸ் தான் கிட்டத்தட்ட ஆறு சூப்பர் டிராகன் இருக்கும். இந்த ஆறு சூப்பர் டிராகனை எப்படி கிளியர் பண்ணி த்ரீ ஸ்டார் போடுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ட்ரூப்ஸ் மொத்தம் 21 அர்ச்சர்ஸு, 8 பேட்டில் ட்ராம்ப்பு, 3 லைட்னிங் ஸ்பெல்லு, ஒரே ஒரு ரே ஸ்பெல். லைட்னிங் ஸ்பெல் எதுக்காக அப்படின்னா, அந்த டிராகன் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, சூப்பர் டிராகன் போஸ்ட், அதை லைட்னிங் ஸ்பெல் போட்டிங்கன்னா அந்த ஏரியா விட்டு வெளியே வந்துடும். ஏரியா விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ரே ஸ்பெல்லுக்குள்ளே வச்சு 2 இல்லைன்னா 3 சூப்பர் டிராகனை ஒரே டைமில் அட் அ டைமில் கிளியர் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட பிளான். அடுத்த அட்டாக் எப்படி இருந்தாலும் கம்பல்சரி உங்களுக்கு 2 இல்லைன்னு 3 அட்டாக் தேவைப்படும். இந்த 3 அட்டாக்குமே நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ஸாக நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டுமே இந்த பேஸை நீங்கள் கிளியர் பண்ண முடியும். இந்த பேஸில் ஒரு பெரிய டார்கெட் அப்படின்னா அந்த சூப்பர் டிராகனை கிளியர் பண்ணுறது ஒரு பெரிய டார்கெட்டு. எவ்வளோ பெரிய ஆர்மி இறக்குனாலும் சரி, கும்பலாக பொசுக்கி எடுத்துடும் அந்த சூப்பர் டிராகனு. நான் பேரலாக ஒன்று ஒன்றா இறக்கிக்கிட்டு இருக்கேன். இன் பிட்வீன் கேப்பில் நீங்கள் அர்ச்சர்ஸ் இறக்கிறதுக்கு முன்னாடி பேட்டில் ட்ராம்ப் இறக்கி விட்டு பின்னாடி அர்ச்சர்ஸ் இறக்கி விடுங்க. எதுக்காக அப்படின்னா, பேட்டில் ட்ராம்ப் அடிக்கிற கேப்பில் பின்னாடி அர்ச்சர்ஸ் வந்து டிஃபென்ஸை போட்டு தள்ளிடும், கூடவே அந்த சூப்பர் டிராகனையும் போட்டு தள்ளிடும். எத்தனை டிராகன், 2 3 டிராகன் இப்போ கிளியர் பண்ண போகிறோம். மொதல் ஆர்மியில் 3 டிராகனும், ஃபஸ்ட் அட்டாக்கில் 3 டிராகனும், செகண்ட் அட்டாக்கில் 3 டிராகனையும் போட்டு தள்ளணும். ஆல்ரெடி ஒரு டிராகனை லைட்னிங் ஸ்பெல் போட்டு கிட்டே வர வச்சாச்சு, ரெண்டாவது ஒரு டிராகன் போஸ்ட்டுக்கிட்ட நெருங்கிட்டோம், மூணாவதாக டிராகன் வந்து மேலே இருக்கிற போஸ்ட்டை உடச்சிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இந்த சூப்பர் டிராகன் கிளியர் ஆகிடுமா? அடுத்து இன்னொன்று வந்துக்கிட்டு இருக்கு, ரேஞ்சிலே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு அர்ச்சர்ஸ் எல்லாம் ரேஞ்சுக்குள்ளே கொண்டு வந்துடுங்க. சாரி, சூப்பர் டிராகன்ஸையும் அர்ச்சர்ஸையும் ரேஞ்சுக்குள்ளே வச்சு முடிக்க ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் சீக்கிரம் முடிப்பாங்க. ஓகே, ஒரு டிராகன் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஓகே, ஒரு டிராகன் மட்டும்தான் இப்போ காலியாக இருக்குது. ரெண்டாவது டிராகன் மேலே போஸ்ட்டை உடச்சிட்டு இருக்காங்க. போஸ்ட்டை உடச்சிட்டாங்க அப்படின்னா அதுவும் இங்கே ரேஞ்சுக்குள்ளே வந்துடும். ஓகே, அடுத்து சிங்கிள் டார்கெட் இன்ஃபோர்ன், அதுவும் காலி. ரெண்டாவது டிராகன் கிளியர் பண்ணுவோம். எல்லாம் பிளாஸ்போ போட்டு போலப்போன்னு புலந்துக்கிட்டு இருக்கு. பிளாஸ்போ இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான். சூப்பர் டிராகன் இருந்தால் கும்பலாக காலி பண்ணும், பிளாஸ்போவும் கும்பலாக காலி பண்ணுது. என்னடா அது, கும்பல் கும்பலாக காலி பண்ண நான் என்ன பண்ணுறது? இன்னும் 4 ஆர்மி, அடுத்ததாக ஒரு சூப்பர் டிராகன் வந்துருச்சு. ஓகே, அதுக்கும் ஒரு ஆர்மி அரைச்சல் இறக்கி விட்டுருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு 2 ஆர்மி இறக்கி விடுங்க. 2 ஆர்மி எதுவும் அடிபடாத மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி பிளாஸ்போலாம் அடிச்சுன்னா தயவுசெய்து 2 ஆர்மி இறக்கி விடாதீங்க. பிளாஸ்போ அடிக்கலை அப்படின்ற பட்சத்துக்கு 2 ஆர்மி இறக்கி விடுங்க. பிளாஸ்போ அடிக்குது அப்படின்னா ஒரு ஆர்மி இறக்கி விட்டுருங்க. போடு, ஒரே இதுதான், சூப்பர் டிராகன் சோலியை முடிச்சு விட்டுருச்சு. ஓகே, 2 டிராகன் காலி. மூணாவது டிராகன் காலி ஆகுமா? மூணாவது டிராகன் காலி ஆகலை. ஓகே, அடுத்த அரிச்சர்லாம் காலி ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்பயும் காலி ஆகிடுமா? மூணாவது டிராகன் ஜஸ்ட் மிஸ், அதுவும் கிளியர் ஆகலை. இப்போ 4 டிராகன் அவைலபிள், 3200 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கோம். பட் இந்த பேஸில் என்ன ஒரு டிராபேக்னா, நீங்கள் அதிகமாக எஃபர்ட் போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும், பட் அந்தளவுக்கு கோல்டு கிடைக்காது. மற்ற பேஸ்லாம் அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு நார்மல் எஃபர்ட் போட்டு அடித்தாலே போதும், கிட்டத்தட்ட 10,000 கோல்டு கிட்டே கிடச்சிரும். பட் இதுதான் பில்டர் பேஸில் ஒரு பெரிய டிராபேக்கு. என்ன ஒரு இதுனா, நீங்கள் இந்த பில்டர் பேஸில் கரெக்டாக அந்த டிராகன் சிப்பையும் கிளியர் பண்ணால் மட்டுமே உங்களால் அடுத்த கேபிட்டல் காலை போட்டு தள்ள முடியும். அது ஒரு டிராபேக்காக இருக்குது. அதனால் இந்த டிராகன் சீஃபுக்கு மட்டும் மற்ற பேஸோட கம்பேர் பண்ணும்போது அதிகமான அட்டாக் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அட்டாக்கை சேவ் பண்ண முடியும். சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளஸில் கிடைக்கிறதும், இன்னொரு கிளானில் போய் அட்டாக் பண்ணும்போது உங்களுக்கு அடுத்த அட்டாக் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வழியாக நான் அப்படி இப்படின்னு கிளியர் பண்ணலான்னு பார்க்குறேன். டிராகனை கிளியர் பண்ணுறதுக்கே என்னோடய ஆர்மியெல்லாம் போகுது. இந்த பேஸில் அந்த டிராகன் தான் வெயிட்டு. நீங்கள் யாரில் வந்தாலும் அடிக்கும், கிரவுண்டில் வந்தாலும் அடிக்கும், எப்படி போனாலும் அடிக்கும். அதனால் இந்த அர்ச்சர்ஸை ரேஞ்சுக்குள்ளே வச்சு கிளியர் பண்ணுறது ஒரு அட்வான்டேஜ். ஓகே, இது வரைக்கும் 4 டிராகன் கிளியரு, இன்னும் 2 டிராகன் இருக்குது. இந்த 2 டிராகன் எப்படி கிளியர் பண்ண போகிறோன்னு தான் தெரில. ஓகே, அடுத்ததான் ஏர் டிஃபென்ஸு. இங்கே ஒரு பேட்டில் ட்ராம்ப்பு போடு, ஓட கிளியர் பண்ணிவிடுவாங்களா? இல்லைன்னா அதை அரிச்சரை போட்டுச்சு போஸ்ட்டை போட்டு தள்ளிட்டு ரேஞ்சுக்குள்ளே தான் கொண்டு வரணும். ஓகே, அடிங்க, இன்னும் 1.5 நிமிஷம் இருக்குது. 11 ஆர்மி தான் அரிச்சர் நம்மள்கிட்ட லைவாக இருக்குது. ஓகே, போஸ்ட்டை ஒரு வழியாக போட்டு தள்ளட்டும். சிங்கிள் டார்கெட் இன்ஃபோன் அதுக்குள்ளே போட்டு தள்ளலாம். ஓகே, கைடு போஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த சூப்பர் டிராகன் இங்கே வந்து தான் ஆகணும். அட கருமை முடித்தவங்களா, தேவையில்லாமல் போய் சாகுறாங்க, தெண்டத்துக்குடா. ஆனால் தேவையே இல்லாமல் ஆர்மியை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல தான் எதுவும் பிளாஸ்ட் போக இல்லையே, 2 ஆர்மியை இறக்கி விட்டுடலாமா? பட் 2 இறக்கி விட்டால் ரேஞ்சுக்குள்ளே வரமாட்டாங்க, அதான் பெரிய பிரச்சனை. இன்னும் 7 ஆர்மி இருக்குதுங்க பார்த்தீங்களா. ரேஞ்சை விட்டு வெளியே போய் தான் சூப்பர் டிராகன் அடிக்கிறாங்க.
ரேஞ்சுக்குள்ளே வந்து அடிங்கடா ஏண்டா அப்படி படுத்துறீங்க, ரேஞ்சுக்குள்ளே அடிச்சிங்கன்னா சீக்கிரம் போட்டு தள்ளிடலாண்டா அதை. ஓகே இப்போ தான் ரேஞ்சுக்குள்ளே வருது அது, எவ்வளோ பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு ஒரு ட்ராகன் அந்த ரேஞ்சுக்குள்ளே கொண்டு வரதுக்கு எவ்வளோ ஆர்மி வேஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்கள். எப்பா ஒரு வழியாக அஞ்சாவது ட்ராகன் கிளியர், இன்னும் ஒரு ட்ராகன் இருக்குது. இந்த ஒரு ட்ராகனை அடுத்த ஆர்மியில் தான் கிளியர் பண்ணுவான். போச்சு, இன்னும் ரெண்டு ஆர்மி தான் இருக்குது. டோட்டலாக 60% தான் எடுத்திருக்கோம். அப்போ எப்படி 65% எடுக்க முடியுமா? அப்போது 30, 60, அடுத்ததில் 40% அந்த மாதிரி தான் எடுக்கணுமா? கடுப்புடா, உண்மையிலே கடுப்பு. இந்த ட்ராகன் சீஃபும் ரொம்ப வெறுப்பு. அட்டாக்கை மட்டும் வேஸ்ட் பண்ணுறதுக்கே இப்படி ஒரு பேஸ் வச்சுருக்காங்க ட்ராகன் சீஃப்னு சொல்லி. உண்மையிலே கர்ண கொடூரமான பேஸ் இந்த பேஸ்லாம். அழகாக ரெண்டு ரெண்டு அட்டாக்கில் கிளியர் பண்ணலாம். இந்த தடவை மேக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ட்ராகன் போஸ்ட் வேறு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்றான் எல்லாம், அதான் பெரிய பிரச்சனையே. அது இல்லாமல் வேறு பிளாஸ்ட் போ, இன்ஃபர்னோ டவர் வேறு, ஹிட்டன் டெஸ்ட்லாம் வேறு, மெகா டெஸ்ட்லாம் வேறு, சிக்காமல் அடிக்கிறாங்க. ஓகே இன்னும் 10 செகண்ட் இருக்குது. ஒரு 68%, போ இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. 3700 points கோல். ஃபஸ்ட் அட்டாக்கில் 3000 சில்லறை வந்தது, செகண்ட் அட்டாக்ல 3000 சில்லறை தான். இதுவே நார்மல் பெஸ்ட்லாம் அடிச்சிங்கன்னா 5000, 6000 வரும். இது வேறு சரி, என்ன தான் இருந்தாலும் அடித்தாகணும், வேறு வழி கிடையாது. அடுத்ததாக போடு, 3 ஸ்பெல்லை போட்டு உடச்சிருவோம். வட்டம் வட்டம் 3 ஸ்பெல்லு. 2 ரேஞ்ச் ஸ்பெல் யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு, தயவு செஞ்சு 2 ரேஞ்ச் ஸ்பெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இந்த சைட்லேருந்து வந்துடலாம், ஏன்னா டாப்லேருந்து வந்தோம்னா இந்த இடத்துல நம்ம பூச்சி எடுத்துருவாங்க. ஏன்னா இந்த இடத்துல நம்ம ரேஞ்ச் ஸ்பெல்லை போட்டு ட்ராகனையும் போட்டு தள்ளின மாதிரி இருக்கும், ஆர்மியில் இருக்கிற டிஃபென்ஸையும் போட்டு தள்ளின மாதிரி இருக்கும். மேலே இறக்கி விட்றேன்னா வெறும் ட்ராகனுக்கு மட்டும் ரேஞ்ச் யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் இந்த பக்கம் இறக்கி சீக்கிரம் அடிச்சிடலாம். ஓகே ஆனால் அந்த பாம் டவர் போட்டு உருக்கிது மொத்த பேத்தையும். ஒரே பாம் தான் சோழியை முடிச்சு விட்றது. இந்த தடவை எத்தனை ஆர்மியை போட்டு தள்ள போதும் தள்ளிய ட்ராகனு? 19 ஆர்மி இருக்குது. நீ எத்தனை பேத்தா போட்டாலும் நான் திரும்பி வந்து அடிப்பேன். போடு. ஒரே ஊது தான், கும்பலாக களியிடுறாங்க. அந்த இடத்துல 200 பேர் இருந்தால் என்ன வாங்கின்னு சொல்லி ஒரு சின்னதாக பார்க்கணும். மொத்த ஆர்மி இறக்கி விட்டு ஒரு ஊது ஊதுனா சாகுதா இல்லை ட்ராகன் சாகுதான்னு பார்க்கணும். அது ஒரு ஆசை, நப்ப ஆசை. அந்த மாதிரி இறக்கி விட்டு பார்த்துருவோம். இதில் என்ன மோசம் போது, இதுக்கப்புறம் கண்ணாப்பினா இறக்கி விட வேண்டியதான். அவ்வளோ முடிஞ்சு போச்சு. தேவையே இல்லாமல் ஒரு 15 ஆர்மி அடிச்சிட்ஸ் அவைலபிள். எங்கே இறக்கி விடலாம்? 7 மணிக்கு இறக்கி விட வேண்டியதான். எல்லாத்தையும் இருக்கிறது 2 டிஃபென்ஸு. ஃபைனலி வி காட் 3 ஸ்டார் கைஸ். ஓகே கிளாஸஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.